டிஜிட்டல் மயமாகும் அரசு பள்ளிகள், ஏசியுடன் கூடிய டிஜிட்டல் வகுப்பறைகள், வீட்டிலிருந்தே பாடம் கற்கும் நவீன கருவி, மத்திய அரசிடம் கடன் வாங்காத கேரள அரசு, சம்பவம் செய்த பினராயி விஜயன், கொண்டாடும் அம்மாநில மக்கள், மத்தியில் ஆளும் பாஜக அரசு தென்னிந்திய மாநில அரசுகளுக்கு சரியான முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகிறது. வடமாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனங்களை முன்வைத்து வருகின்றனர். அதில் தமிழ்நாடு அரசுக்கு முறையாக தர வேண்டிய நிலுவைத் தொகையை குறிப்பிட்ட நேரத்திற்கு கொடுக்காமல் கிள்ளி கொடுக்கிறது என குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிலையில் கேரளாவிலும் இதே நிலைமைதான் என கூறப்படுகிறது. ஆனால் கேரள மாநில அரசுக்கு மத்திய அரசு கேரளாவுக்கு தர வேண்டிய நிதியினை முறையாக தராமல் ஓர வஞ்சனையில் செயல்பட்டாலும் அதற்காக வளர்ச்சி பணிகளில் முடங்கிவிடவில்லை. ஒரு பக்கம் மலை தொடர்ந்து சரிகிற மாதிரியான செங்குத்தான பள்ளத்தாக்கு, மறுபக்கம் கடல் என்று சிறிய தீவு போன்றிருப்பது கேரளா. இந்த சிறிய மாநிலத்தின் மக்கள் தொகை தற்போது 4 கோடியை எட்டி உள்ளது. மலையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்ட கேரளாவில் உயரம் ஜனத்தொகைக்கேற்ப குடியிருப்புகளுக்கான நிலம் அவ்வளவாக இல்லாத காரணத்தால் இருப்பதற்குள்ளேயே சமாளிக்க வேண்டிய நிலை கேரள அரசுக்கு உள்ளது. அம்மாநில முதலமைச்சராக இருக்கும் பினராயி விஜயன் இருக்கின்ற நிதியை வைத்து வருங்கால தலைமுறையான மாணவர்களை கல்வியில் தேர்ந்தவர்களாக செதுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தற்போது கேரளாவில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளின் கட்டடத்தின் கெட்டப்பையே மாற்றி அவற்றை பார்த்து தனியார் மெட்ரிக் பள்ளிகளே வியக்கும் அளவுக்கு புத்தம் புதிய ஹைடெக் கட்டிடமாக அமைக்கப்பட்டுள்ளது. KITE எனப்படும் கேரள உள்கட்டமைப்பு மற்றும் கல்விக்கான தொழில்நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 40,083 வகுப்பறைகளை ஹைடெக்காக மாற்றியுள்ளது. கேரளாவில் இருக்கும் மொத்தம் 4,752 அரசு மற்றும் உதவி பெறும் உயர்நிலை பள்ளிகளில் முதற்கட்டமாக 3,676 பள்ளிகளில் உள்ள அனைத்து வகுப்பறைகளும் ஹைடெக் ஆக்கப்பட்டுள்ளன. மேலும் அத்தகைய பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுகிற வகையில் லேப்டாப்புகள், மல்டிமீடியா மற்றும் மாணவர்களின் மனதில் படியும்படி காட்சிப்படுத்துகிற வகையில் கற்றுத்தருவதற்கான டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வசதிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் மயமாகி வருகிறது. மேலும் இத்தகைய விஞ்ஞான தொழில்நுட்ப கருவிகளை அமைத்து கொடுக்கப்பட்டதால் ஆசிரியர்கள் மிகவும் எளிமையாக டிஜிட்டல் திரை மூலம் வகுப்பெடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அப்பள்ளிகளின் வகுப்பறைகள் ஏசியுடன் கூடிய குளிரூட்டப்பட்டவைகளாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் கூடுதல் வசதியாக ஒருவேளை ஆசிரியர் அல்லது மாணவர்கள் யாரேனும் விடுமுறை எடுத்திருந்தால் அவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் IP கேமரா மூலம் பாடங்களை வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம். தற்போது இத்தகைய கல்வி மேம்படுத்தல் திட்டத்திற்கு இதுவரை 687 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. ஆனால் கேரளாவில் அரசு பள்ளிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதற்கு மத்திய அரசின் எந்த பங்களிப்பும் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி மணிலா வளர்ச்சிக்காக கேரள அரசு, உலக வங்கி, ரிசர்வ் வங்கி, வெளிநாடு அமைப்புகளில் கடனாக நிதி பெறக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசிடம் நிதி பெறாத முதலமைச்சர் பினராயி விஜயன் KIIFTI எனப்படும் கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் என்கிற நிதி கட்டமைப்பிலிருந்து கடன் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பினராயி விஜயன் அரசின் லட்சியமாக கருதப்படும் இந்த கல்வி திட்டம் கேரள மக்களிடையே பெரும் அளவில் கொண்டாடப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.